ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நான் வந்து நான்ஸ்டிக் குக்வேர் செட் கலெக்ஷனை போட்டிருப்பேன், அதை வந்து நான் மேலே ஐ பட்டனில் உங்களுக்கு லிங்க் பண்ணி விடுறேன், பார்க்கலன்னா போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்னோடய குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதாங்க என்னோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த குக்வேர் செட் பார்த்திங்கன்னா மாதா ஸ்டூவர்ட் கலெக்ஷனுங்க, 5 குவாட் இது. இது நீங்கள் என்னோடய நிறைய வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இட்லி வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த குண்டான். பாஸ்தா இது மாதிரிலாம் நான் பாயில் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 4 இயர்ஸாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டீலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது குவாலிட்டி. மாதா ஸ்டூவர்ட்டில் இப்போ இது மாதிரி ஸ்டீல் கிடைக்குதான்னு தெரியல, அவ்வளோ நல்லா இருக்குது. நான் இது பார்த்திங்கன்னா டிஷ் வாஷரில் தான் போடுறேன். இந்த குக்வேரை வந்து நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லா இருக்குது. பெட் பாத் அண்ட் பியாண்டில் தான் வாங்கினேங்க, $20 என்னமோ நினைக்கிறேன் வாங்கும் பொழுது. இந்த லிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீ த்ரூ லிட், ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஒன்று தான் என்கிட்ட வந்து மாதா ஸ்டூவர்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த குக்வேர் செட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரே பிராண்ட் இருதுங்க, பெல்ஜிக் அப்படின்ற பிராண்ட் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $299, பட் எனக்கு சேலில் $100 கிடச்சிது, நல்ல டீலில் வாங்கினேங்க. 11 பீஸ் குக்வேர் செட், ரொம்பவே நல்லா இருக்குது. இது டிஷ்வாஷர் சேஃப் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவன்லேயும் இதை யூஸ் பண்ணலாம், பட் நான் இது வரைக்கும் அவனில் யூஸ் பண்ணதில்லை. டிஷ்வாஷரில் போட்டிருக்கேன், நல்லாவே இருக்குது, எந்த பிரச்சனையும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க, நல்ல ஓரளவு நல்லாவே வெயிட்டாக இருக்குது. பட் ஆல் கிளாடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் கம்மி தான், லைட் வெயிட் தான் இது. பட் அந்த $100 வர்த்துன்னு சொல்லுவேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சீப்பாக நல்ல பட்ஜெட்குள்ளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெல்ஜெக் போகலாம். இது வந்து மேசீஸில் இருக்குங்க, எனக்கு தெரிஞ்சு இப்போ சேல் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வாங்கி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. நீங்கள் அப்பப்போ நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கிறத விட ஒரே வாட்டி லைஃப் டைமில் ஒரு வாட்டி நல்ல குவாலிட்டி உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயங்க. இது வந்து 8 இன்ச் ஃப்ரை பேனுங்க, ஸோ ஃப்ரைங்க்லாம் நல்லாவே இருக்குது. இது வந்து டிஷ்வாஷர் சேஃப் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு லிட் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது வந்து 6 குவாட் ஸ்டாக் பாட் வித் லிட்டுங்க. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது லிட் தாங்க, இது வந்து சீ த்ரூ லிட், கிளாஸ் லிட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளே வந்து என்ன பார்க்கலாம் உங்களுக்கு, இதுன்றதுனால அவ்வளோவா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதோடு தான் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எலக்ட்ரிக் ஸ்டவ் இல்லைனா வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் அது மாதிரி தான் இருக்கும். கேஸ் ஸ்டவ்ன்றது ரொம்ப ரேர் தான், சொந்த வீடு இல்லைனா வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸில் மோஸ்ட்லி இருக்கும். சில 1 or 2 அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்வும் இருக்குது. மோஸ்ட்லி 80% பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் இல்லைனா வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி குக் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணும்பொழுது நீங்கள் பக்கத்தில் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அடி பிடிக்காது. இன்கேஸ் நீங்கள் உங்களால் பக்கத்தில் இருந்து பார்த்துக்க முடியல, கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நான் வந்து உங்களை நான்ஸ்டிக் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து ஆரத்தை வச்சிட்ருக்கேன், ஆரத்து வச்சுட்டு அவன் அடிக்கடி எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான், அவனையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி நான்ஸ்டிக் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா அந்த பக்கத்துலேயே இருக்க முடியாதனால நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டீமர், வெஜிடபிள்ஸ் இது மாதிரிலாம் நீங்கள் ஸ்டீம் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா 3 குவாட் சாட்டே பேன் வித் லிட்டுங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து 3 குவாட் சாஸ் பேனுங்க. ஸோ நாங்கள் எங்கள் 3 பேர் வரைக்கும் சாம்பார் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இதில் பண்ணலாம், கரெக்டாக இருக்குது. இது யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் என்னால் பக்கத்தில் இருக்க முடியலன்னா நான் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து, மோஸ்ட்லி நிறைய பேர் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு காப்பர் பாட்டம் யூஸ் பண்ணுவேன் நான் சாம்பாருக்கு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது. ஸோ இது ஒன்று இந்த 3 குவாட் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா இது யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் என்ன கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி யூஸ் பண்ணணும், கிரேவி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா சிக்கன் கிரேவி இல்லை ஏதாவது வேறு ஏதாவது கிரேவி சாம்பாரே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டினா இது யூஸ் பண்ணுவேன். இது வந்து 1.5 குவாட் காஃபி போடணும் இல்லை டீ போடணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரசம் இது மாதிரி வைக்கணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, நல்லா இருக்குது இது. ஸோ இது ஒன்று. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 10 இன்ச் ஃப்ரைங் பேனுங்க.
நீங்கள் ஏதாவது ஃப்ரை பண்ணுறீங்க, கருணக்கிழங்கு இது மாதிரிலாம் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. பட் நான் பக்கத்தில் இருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும், இல்லைன்னா வந்து அடி பிடிக்கிது. இது அடுத்தது நான் இதை இந்தியாவிலேருந்து வாங்கினேன்னு சொன்னீங்களா, இது நான் சந்தோஷில் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காப்பர் பாட்டம், எனக்கு இந்த இந்தியன் வெசல்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, இந்த அதுவும் இந்த எஸ்பெஷலி இந்த காப்பர் பாட்டம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சந்தோஷ்லேருந்து. எனக்கு தெரிஞ்சு இது 500 ₹600 வாங்கிட்டு வந்தா நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இதை 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரெண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோம் குட்ஸில் வாங்கினேங்க, குசினாட் பிராண்டு. இது ஆக்சுவலி இதோட விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு $79 என்னமோ இருந்தது, பட் எனக்கு $29 $30 கிடச்சிது, நல்ல டீலில் வாங்கினேங்க. இது பார்த்திங்கன்னா 14-inch ஃப்ரைங் பேனுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ஆர்டிகர் மாதிரிலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை அது மாதிரிலாம் பண்ணும்போது இது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக வருது. பட் ஒரே ஒரு ஆஸ்யூஷல் நான் சொன்ன மாதிரி தான், பக்கத்துலேயே இருந்து பண்ணணும். இது கொஞ்சம் ஹெவிங்க, பெல்ஜெக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இந்த லிட் தான் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, செம ஹெவியாக இருக்குது. பட் இது அதை கம்பேர் பண்ண பெல்ஜிக்கு கம்பேர் பண்ணும் போது உங்களுக்கு குசினாட் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. ரொம்ப $29-$30 பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நல்லா வேர்த்ட்னு தான் சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா 5.5 quart மல்டி பாட்டுங்க, இதுவும் குசினாட் தான். இதுக்கு 15 to $20 நடுவில் வாங்கினேன், இதுவுமே ஹோம் குட்ஸில் தான் வாங்கினேங்க, நல்லா இருக்குது. இந்த இதுவை விட எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நல்லாவே இருக்குது. ரெண்டுமே டிஷ்வாஷர் சேஃப் அண்ட் கிட்டத்தட்ட 500 degree Fahrenheit வரைக்கும் உங்களுக்கு அவனில் தாங்கும். ஸோ நீங்கள் அவன்லேயும் குக் பண்ணணும்னா குக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க என்னோட குக்வேர் செட் கலெக்ஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லெஃப்ட் கார்னரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ எங்களோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய் பாய் மவேஷ்.